ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஈஸியான வேர்க்கடலை சட்னி. ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது சட்னி செய்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறதுனால கடலெண்ணெய் சேர்த்து நம்ம சட்னி செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க, நல்லா வாசமாகவும் இருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு தேவையான 3 காஞ்ச மிளகாய் அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். நம்ம காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம சேர்க்கும்போது உங்களுக்கு சட்னி வந்து நல்ல வாசமாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி வதக்குறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மாதிரி வதக்கி சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு, நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே எண்ணெயில் நம்ம வந்து தாளிக்கவும் செஞ்சிடலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, நார்மலாக கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில்லை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி வேர்க்கடலை, இது வந்து கடையில் வாங்கின வறுத்த வேர்க்கடலை, அதனால் ஜஸ்ட்டு தோலை மட்டும் உரிச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட வந்து பச்சை வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை வந்து ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில் போட்டு எண்ணெயெலாம் சேர்க்காமல் ட்ரையாக அப்படியே வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு தோலை எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 1 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக அந்த வேர்க்கடலை செரிமானமாகும். அது கூடவே புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான உப்பு அதுவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சட்னியை வந்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்தாச்சு, இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ வந்து நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு கிடைக்கும். இந்த டைமில் உப்பு இல்லாட்டி உப்பு சேர்த்துட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிற தாளிப்பு அதையும் இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வேர்க்கடலை சட்னி வச்சு நீங்கள் இட்லி தோசை சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த சட்னி வச்சிங்கன்னா 2 இட்லி சாப்பிட்றவங்க கூட 4 இட்லி சாப்பிடுவாங்கங்க, அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.